உலக தமிழர்களின் ஒருமித்த குரலாய் நிகழ்வுகளின் எல்லா பரிமாணங்களையும் உள்ளது உள்ளபடி காட்சிப்படுத்தும் சமூகத்தின் பிரதிபலிப்பாய் உங்கள் இல்லங்களில் உண்மை செய்திகளின் ஒற்றை அடையாளம் நியூஸ் தமிழ் 24/7. ஜி தமிழ்ல பல பேருக்கு ரொம்பவே ஃபேவரட் சீரியலான அன்பே சிவம் சீரியல்ல அன்பு கேரக்டர்ல நடிக்கிற ரக்ஷா ஹோலா அவர்கள் சீரியல்ல இருந்து விலகிட்டாங்க அப்படின்ற நியூஸ் வந்து ரொம்ப நாளாவே சோசியல் மீடியால பரவலா பேசப்பட்டது. இது ஒரு ரூமரா தான் இருக்கும் அப்படின்ற அளவுக்கு தான் ரக்ஷா ஹோலாவோட ஃபேன்ஸ் இருந்தாங்க. அண்ட் அப்கோர்ஸ் அன்பே சிவம் சீரியலோட ஃபேன்ஸும் இருந்தாங்க. ஏன்னா ரக்ஷா ஹோலா அவர்கள் ரொம்பவே பியூட்டிஃபுல்லா நடிச்சிட்டு வராங்க. அண்ட் ஆல்சோ நாம் இருவர் நமக்கு இருவர் சீரியலுக்கு அப்புறமா இந்த சீரியல் வந்து ஒரு பெரிய கம்பேக்கா இருந்தது ரக்ஷா ஹோலா அவர்களுக்கு. ஏன்னா நாம் இருவர் நமக்கு சீரியல் மூலமா தான் தமிழ் தொலைக்காட்சிக்கு வந்து இவங்க அறிமுகமானாங்க. அண்ட் நிறைய பேர் மனசுலயுமே வந்து இடம் பிடிச்சிருந்தாங்க. ஜென்ரலாவே சீரியல் வந்து ஈவினிங் டைம்ல வரும்போது அது விமன் ஆடியன்ஸ் வந்து நிறையவே இருக்கும் அப்படின்னால டிஆர்பிக்காக வந்து பெண்களே வந்து மையமா கொண்டு நிறைய கதைகள்லாம் எடுப்பாங்க. அதே மாதிரிதான் நாம் இருவர் நமக்கு இருவர் சீரியலுமே வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டா இருந்தது. அண்ட் அது தொடர்ந்து அன்பே சிவம் சீரியல்ல அன்பு அப்படின்ற கேரக்டர்ல ரக்ஷா ஹோலா அவர்கள் ரொம்பவே பியூட்டிஃபுல்லா நடிச்சு வந்துட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல வந்து அவங்க இனிமே நடிக்க போறது இல்ல, அவங்களுக்கு பதிலா இன்னொரு ஆக்ட்ரஸ் தான் வரப்போறாங்க அப்படின்ற மாதிரி டாக்ஸ் தான் வந்து சோசியல் மீடியால ரொம்பவே ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருந்தது. எதனால அவங்கள தூக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி டாக்ஸ் கேட்கும் போது நிறைய ரூமர் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருந்தது. அது என்ன அப்படின்னு பாத்திருந்தீங்கன்னா அவங்க வெயிட் போட்டதுனால அவங்க குண்டாயிட்டாங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால சீரியல்ல இருந்து அவங்க தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது என்ன ரீசனா இருக்கு, அவங்க வெயிட் போட்டாங்கன்னா அதனாலதான் சீரியல் இருந்து தூக்குறது ரொம்பவே ஒரு தவறான விஷயம் அப்படின்ற மாதிரி அவங்களோட ஃபேன்ஸுமே வந்து குற்றச்சாட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. இது ஒரு பக்கம் இருக்க ரக்ஷா ஹோலா தரப்புல இருந்தோ இல்ல சீரியல் தரப்புல இருந்தோ எந்த விதமான ஆபீஷியல் கிளாரிபிகேஷன் வந்து பெருசா வரல. ஆனா சமீபத்துல ரக்ஷா ஹோலா அவர்களே ஒரு ஆபீஷியல் கிளாரிபிகேஷன் மாதிரி கொடுத்துட்டாங்க. இப்ப வந்து உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அதாவது நான் அன்பே சிவம்ல இனிமே நோ மோர், அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அண்ட் எஸ் நானும் கன்ஃபார்ம் பண்றேன், எனக்கு டீம் வந்து இப்போ வரைக்குமே வந்து இன்ஃபார்மே பண்ணல. அண்ட் வந்து அதுதான் அவங்களோட பேட்டர்ன். அண்ட் அதை நினைச்சு நான் சர்ப்ரைஸும் ஆனதில்லை. நம்ம எல்லாருமே மூவ் ஆன் பண்ணி தான் ஆகணும். அண்ட் இவ்வளவு தூரம் லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, கண்டிப்பா அடுத்த ப்ராஜெக்ட்ல வந்து சந்திக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதை பார்த்த உடனே ரக்ஷா ஹோலா ஃபேன்ஸ் வந்து ரொம்பவே உடஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ரொம்பவே அன்எக்ஸ்பெக்டடா தான் இருந்தது இவங்களோட ரீப்ளேஸ்மெண்ட். ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து பாப்புலர் சீரியல்ல இருந்து ஹீரோயின்ஸே வந்து ரீப்ளேஸ் ஆகும் போது நிறைய பேருக்கு வந்து அது ஜீரணிக்க முடியாம இருக்கு, அந்த கேரக்டர்ல வந்து இன்னொருத்தங்களை பார்க்க முடியாத அளவுக்கு தான் இருக்கு. அந்த வகையில ரக்ஷா ஹோலாக்கு ரீப்ளேஸ்மெண்டா அன்பு கேரக்டருக்கு யார் வராங்க அப்படின்ட்டு பல பேர் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த கேரக்டருக்கு வந்து கவிதா அவர்கள் தான் நடிக்கிறாங்க. கவிதா அவர்கள் கன்னடா சீரியல்ல பெரும்பாலும் நிறையவே நடிச்சிருக்காங்க. அண்ட் தமிழ்லயுமே வந்து இனிஷியலா வந்து பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல பண்ணிட்டு இருந்தாங்க. இன்ஃபேக்ட் அந்த ப்ரோமோ ஷூட்லயுமே நம்ம பார்த்திருப்போம். அண்ட் நிறைய தமிழ் சீரியல்கள்ல சின்ன சின்ன கேரக்டர்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க. அதை தொடர்ந்து இப்போ அன்பே சிவம் சீரியல்ல அன்பு அப்படின்ற கேரக்டர்ல ஒரு லீடா பண்றாங்க. சோ கண்டிப்பா தமிழ்ல வந்து இது ஒரு பெரிய கம்பேக்கா இருக்கும் அப்படின்ட்டு கவிதா அவர்களோட ஃபேன்ஸும் பல பேர் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. ரக்ஷா ஹோலா அவர்கள் எதனால விலகினாங்க அப்படின்ட்டு இன்னும் ஆபீஷியல் கிளாரிபிகேஷன் மாதிரி வெளியில வரல. ஆனா வெயிட் ஏறினதுக்காக தான் தூக்குவாங்களா, இதெல்லாம் ரொம்பவே தவறான விஷயம் அப்படின்ற அளவுக்கு தான் ஃபேன்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அண்ட் அது மட்டும் இல்லாம ரக்ஷா ஹோலா அவர்களுக்கு ரீப்ளேஸ்மெண்டா கவிதா அவர்கள் வராங்க, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம லிட்டில் டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க.